శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘన స్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మిశ్రేభ్యః నమవక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే యాంతి మంగళసూత్రతాం. குரத்தாழ்வான் சிவபெருமானுடைய திருக்கழுத்து, திருத்தோள்கள், திருக்கரங்கள் என்று இவைகளை எல்லாம் வரிசையாக மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த விஷயத்திலே இப்பொழுது நாம் 43வது ஸ்லோகம் வரதராஜ ஸ்தவத்திலே குரத்தாழ்வான் சிவபெருமானுடைய திருக்கரங்களை மங்களாசாசனம் பண்ணுவதை இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆஷ்லேஷ வரதபுஜாஸ்தவேந்திராஜா கோபீனமிமதராசபந்தனம் வா பந்தே வாமுதமதிகாம் யசோதயாஹோம் ப்ராப்தாஹ தவ நவநீதமோஷ தோஷாத். தோளோடு கூட எழுந்துள்ள இருக்கிறார். அவருடைய திருக்கைகள்லாம் திருக்கைகள்லாம் காரணம் எதுவாக இருக்கும் என்று யோசனை பண்ணுகிறார். இந்த கைகள்லாம் நீண்டு இருப்பதற்கு காரணம் பெருமாளுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் பரபரப்பு இவைகளால் கைகள் நீளும். சுவாமி தேசிகர் சொல்ற இந்த எம்பெருமானுக்கு 4 திருக்கரங்களாக இருந்தது 8 திருக்கரங்களாக மாறிடுச்சோம். எதுக்கு என்னன்னா சரணாகத சந்தோஷம்னா என்பதாக சொல்றார். சரணாகதமாக இருந்திருக்க யானைக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக கைகளாக மாறிவிட்டன என்பதாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். அஷ்டபோஜனாக இன்றும் சேவை சாதிக்கின்றார் காஞ்சிபுரத்தில். இந்த பெருமாளுடைய திருக்கைகள்லாம் சந்தோஷம் வந்துட்டோம்னா நீந்து போயிடுமா? இவருடைய அபிப்பிராயத்தில் பார்த்தோம்னா கைகள் நீந்துவதற்கு பெருமாள் சந்தோஷம்தான் காரணம். பெருமாளுக்கு எப்பப்பெல்லாம் சந்தோஷம் வந்தது, எந்த சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் பெருமாளுக்கு, அந்த எந்த சந்தோஷத்தினால அதிகமான சந்தோஷத்தினால திருக்கரங்கள்லாம் நீண்டன என்பதை தான் ஒரு கவியாக இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணுகிறார். ஆஸ்லேஷே வரத புஜாஸ்தவேந்திராஜா கோபீனே வரதான்னு இந்த வரதா வரதான்னு கூப்பிடுறதே அழ்வானுடைய அந்த வார்த்தையே ஆச்சரியமாக அந்த வரதா அப்படின்னு தேவப்பெருமாளை பார்த்து கூப்பிடுறேன். அவர் பண்ணாத அனுகிரகமே கிடையாது. யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்டாலோ கேட்டவாளுக்கெல்லாம் அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவ அப்பேற்பட்ட பெருமாளாச்சே. அகையில் வர கொடுக்கறதுக்கோசரமே எழுத்தரில் இருக்கிற பெருமாளை அவர் வரதான்னு கூப்பிடாத வேற என்ன கூப்பிடுவேன். அவர் வரதான்னு கூப்பிடுறேன். தவ புஜா உம்முடைய தோள்கள்லாம் என்ன ஆச்சுன்னா நீண்டு இருந்து, அதாவது ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தன என்பதாக சொல்றார். அதிகாம் முதா சம்பிராப்தாக அதிகாம் முதம் சம்பிராப்தாக தவ புஜாக உம்முடைய தோள்கள்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை அடைந்தன. இதுதான் இங்க சொல்ற விஷயம். ஆகையால தான் அதெல்லாம் நீண்டு இருக்கான். திருக்கரங்கள்லாம் பெருமாளுடைய கரங்கள்லாம் வந்து நீண்டு இருக்கின்றன சொல்லி சொல்ற
இப்போ எந்த சன்னிவேசத்தில் எதனால சந்தோஷம் அடைஞ்சது, சந்தோஷம் வந்ததுன்றத பார்க்கணும். தவ இந்திராயகா ஆஸ்லேஷே அப்படின்னா, இந்திராயகா ஆஸ்லேஷேன்னு சொல்லல, தவ இந்திராயகா ஆஸ்லேஷேன்ற அதான் உங்க பார்த்து. இந்திரான்றது மகாலட்சுமியை குறிக்கிறது. அந்த பெருந்தேவி தாயார அனைத்து சந்தோஷமா, அந்த பெருந்தேவிமா அதை சொல்லல, தவேந்திராயகான்னு சொல்ற உன்னுடைய பெருந்தேவி தாயார் உன்னுடைய மகாலட்சுமின்னு சொல்லி சொல்றார். உன்னுடைய மகாலட்சுமியினுடைய ஆஸ்லேஷே தவ புஜாக அதிகாம் முதம் சம்பிராப்தாக அப்படின்னு அர்த்தம். அந்த தாய் அணைப்பதனால முகத்துக்கு சந்தோஷம் ஏற்பட்டதா? நீங்க தவான்னு போட்டதுக்கு என்ன காரணம் பிரச்சனை பண்ணி பார்க்கலாம். இந்த தவான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் பிராட்டிக்காக எவ்வளவோ பாடுபட்ட எதர்த்தம் அம்போதி ரவந்தி அவந்திச்சா அப்படின்னு, அந்த பிராட்டிக்காக அந்த சமுத்திரத்தையே அமந்தி அபந்திச்சா, சமுத்திரத்தை கடைந்து, அதோடு மாத்திரமில்லை அதை அணையும் கட்டினேன், அலை கடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னைன்னார். கடைந்த அம்மான் தன்னை, அடைத்த அம்மான் தன்னை, ஏற்பட்டவர் அலை கடலை கடைந்து கடைகளை அடைத்தவர் இப்பேற்பட்ட சுவாமியைன்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சொல்லச்சு அவருக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா, இப்படி சமுத்திரத்தை அணை கட்டினதும் சமுத்திரத்தை கடைந்ததும் யாருக்காகன்னா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா தேவதா அமிர்தத்துக்கு, தேவதெல்லாம் அமிர்தம் கேட்டா அவருக்கு அமிர்தம் கொடுப்பதற்காக பெருமாள் சமுத்திரத்தை கடைந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கா. அது சத்தியம் இல்லை. தன்னுடைய திரட்டியா மகாலட்சுமியை அடைவதற்காக, தவேந்திராயாக ஒன்று கேட்கும் கோலமலர் பாவைக்கு அன்பிய என் அன்பேயோ என்று, உனக்கு உனக்கு சதிருஷமாக இருந்துருக்க, உனக்கே சதிருஷமாக இருந்துருக்க, இது ரெண்டும் விஷயம். அப்போ உனக்கே உரித்தானதாக இருந்துருக்கிற பிராட்டியை அந்த திருக்கைகளால அணைந்தாய். அப்படி அணைக்கிறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால உன்னுடைய கைகள்லாம் நீண்டிருக்கா. எப்போ ஒருக்கு சந்தோஷம், அதில் சந்தோஷம் ஏற்பட்டுதான்னு. பசிதாம் சர்வதேவானாம் யயோ வட்சஸ்தலம் ஹரேகேன்னு பராசர மகரிஷி சொல்ற. எல்லா தேவதைகளும் பார்த்துட்டு இருக்கா, இந்த பிராட்டியினுடைய ஆவிர்வாவம் வந்தவுடனே இது நமக்கு கொடுப்பாளா, நமக்கு கொடுப்பாளா, நமக்கு கொடுப்பாளான்னு பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கச்சு, நேர பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல போய் அமர்ந்தாள் பிராட்டி. அப்போ தன்னுடைய வஸ்து தன்னிடத்திலேயே வந்துருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துல பிராட்டியை அணைச்சிக்கிறேரா, அதனால கைகள்லாம் பெரிய அந்த பிராட்டியை அணைச்சிக்கிற கூடிய ஒரு விசேஷமான பாக்கியம் தனக்கு கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டதான் பெருமாளுடைய திருக்கைகள். ஆஸ்லேஷே வரத பூஜா தவேந்திராஜா கோபி நாம் அபிமத ரஹத பந்தனேவாம். இது பொதுப்படையா சொல்லிட்டார். அனைபடுத்த பதிரம் பை ராகிதாம் இந்திராயாகம் கனக வலய முத்ரா கண்டபாகே துதானஹா என்பதாக இந்த விஷயத்தை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த தேவபெருமானுடைய திருக்கழுத்தில் அடையாளங்கள்லாம் இருக்கின்றன அந்த பிராட்டியினுடைய அணைப்புனால ஏற்பட்ட அடையாளங்கள். ஆகையில் அது காத்தல கழுத்தில் காத்தல மங்களாசாசனம் பண்ணது சொன்னார். இப்போ என்னாச்சுன்னா, பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதுனால திருக்கைகள்லாம் நீண்டு அணைச்சிக்கிறார் அப்படின்னு. அப்போ இதுக்கு மூணு காரணங்களை சொல்லச்சு. முதல் காரணமாக சொல்றது அந்த பிராட்டியை அணைவதனாலே என்பதாக சொன்னார். இந்த சந்தோஷன்றது பெருமாளுக்கு எப்பெல்லாம் வரும் அப்படின்றத பார்க்கணும். வந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற
நீ வந்த நிகில் முடியன் அன்று நேர்ந்த நிஷாகரரை கவர்ந்த வெங்கணி காகுத்தன். இது ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து, உவந்த உள்ளத்தனாய் பெரிய சந்தோஷத்தோட பண்றேன் பெருமாள். மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க, உதாரா சர்வே வைதே என்கிறபடி இவர்கள் பக்கலிலே பிரீதமான திருவுள்ளத்தை உடையனாய் அசுரனேயாகிலும் பிரஹ்லாதனோடு உண்டான குடல் துவக்கு பாவித்து அனுகொல்ய மிஸ்ரனான மகாபலியை அழியச் செய்ய நினையாதே. அவனுடைய ஔதாரியத்துக்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாய்ச் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனளவிலும் அனுகிரகயுக்தனாய் அபேட்சா நிரபேட்சமாக எல்லார் தலையிலும் தன் திருவடிகளை வைக்க விளக்காத வளமாலும் சர்வ விஷயத்திலும் உவந்த உள்ளத்தனாய். சுவாமி தேசிகன் முனிவாகன போக்கத்தில் இந்த உவந்த உள்ளத்தனாய்ன்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு எப்ப சந்தோஷம் ஏற்படும்ன்றத சொல்லி சொல்ற. மகாபலியாலே அபகிருதமான ராஜ்யத்தை மீட்டு தர வேண்டும் என்று இந்திராதிகள் இறக்க, உதாராஸ்தர்வே வைதே என்கிறபடி இவர்கள் பல்லு மக்களிலே பிரீதமான திருவுள்ளத்தை உடையவனாய். தேவதகள்லாம் தன்னுடைய தேசங்கள்லாம் இழந்து மகாபலியினுடைய இழந்த அந்த தேசங்களெல்லாம் தனக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. யாரெல்லாம் எம்பெருமானியே நினைச்சிட்டு இருக்காளோ அவள்லாம் தான் உதாரான்னு பெருமாள் நினைச்சுக்கிறாராம். உதாரா சர்வேவைதே ஜானி துவாத்மீ விமேமத்தம்னு சொல்ற. எல்லாரும் தன்னிடத்துல யார் கேட்கிறாளோ கேட்கிறவாள் தான் உதாராள், கொடுக்கிறவன் உதாரன் இல்லைன்னு நினைச்சுக்கிறாராம். ஆகையால அவள் விஷயத்துல நம்ம வந்து கேட்கிறாளேன்னு சொல்லிட்டனால ஒரு பெரிய சந்தோஷமான வந்த உள்ளத்தனாய் அதனால சந்தோஷமாயிடுவோம். சரி, மகாபலி சக்கரவர்த்திய துவம்சம் பண்ணலாமே அப்படின்னா அங்கேயும் ஒவ்வொந்த உள்ளத்தனாய் தான் அறையறான். பிரக்லாதனோடே குடல் துவக்காய், அவன் அசுரனாக இருந்தாலும் பிரக்லாதனுடைய வம்சத்துல பிறந்தவனாக இருக்கிற அப்படின்னால அந்த பிரக்லாதனை நினைச்சுக்கிறேறான் பெருமாள். அந்த வம்சத்துல பிறந்தவா எல்லாரையும் அனுகிரகம், அந்த பிறந்தவா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ற தவிர நிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். அப்ப அந்த அனுகிரகம் பண்றதுக்காக இருக்கச்சே அந்த மகாபலி சக்கரவர்த்தி அழிய நினையாதேன்னு அவரை அந்த சம்ஹாரம் பண்ணலாமல்லையோ, இங்க ராவணவத்தம் பண்ண மாதிரி கம்சவத்தம் பண்ண மாதிரி எல்லாம் பண்ணலாமல்லையோ, அதெல்லாம் எதையும் பண்ணலையோ. ஆக அழிய நினையாதே அவனுடைய ஔதாரியத்திற்கு அனுகுணமாக தான் இறப்பாளனாய் சென்று அவன் பெரிய உதாரன்ற ஒரு பேர் லோகத்துல எல்லாம் எடுத்திருக்கானோ இல்லையோ, அவனுடைய உதாரத்துக்கு இணங்க தான் இறப்பாளனாய் தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னை பிச்சை வாங்குறவனாக பண்ணிட்டுறான் பண்ணிட்டுறான். அதுல ஒரு சந்தோஷமா இவருக்கு, தான் இறப்பாளனாய் சென்று அவன் கொடுக்க வாங்குகையாலே அவனளவிலும் அனுகிரக யுக்தனாய், அவன் கொடுக்க வாங்குகையாலே அந்த பலி சக்கரவர்த்தி கொடுத்து அதுலேருந்து வாங்குறதுனால அவனுக்கும் ஒரு அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்க. இதெல்லாம் ஒரு உதாரத்தன் வள்ளல் தன்மைக்கு காரணம் இல்லையா? இவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துட்டான். இந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணிருந்தேன், உலகமளந்து அண்டமுறைன்னு சொல்லி அதை உவந்த உள்ளத்தினாய் சந்தோஷத்தினால தான் இறப்பாளனாக ஆனதே ஒரு பெரிய சந்தோஷமா இவருக்கு. இந்த சந்தோஷத்தினால பெரியவரா ஆயிட்டேரான். சின்னவரா இருந்த வாமனரா இருந்த பெருமாள் பெரியவரா ஆயிட்டேரான், திரிவிக்ரமரா ஆயிட்டேரான். இந்த திரிவிக்ரமனா ஆகி அப்பவும் ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கு. அந்த அனுகிரகத்தை தான் முக்கியமான அனுகிரகமாக சொல்றது. அபேட்சா நிரபேட்சமாக எல்லா தலையிலும் தன் திருவடிகளை வைக்க, விளக்காத வளவாலும் சர்வ விஷயத்திலும் உவந்த உள்ளத்தனாய். வேணுன்றவா வேணான்றவான்னு பாகுபாடு இல்லாமல் எல்லார் தலையிலையும் தன் திருவடிகளை வைக்க பின்ன பிரசக்த மதுனா விதி பிரணிகிதை சபரியோதகை சமஸ்துரிதா நிகமகந்தினா சொந்தையே
அசேஷம் அவிசேஷத ஜகதஞ்சனாத்ரீசிது சராச்சரமதீகரணபங்கஜேனாங்கிதம். அசேஷம் சராச்சரம், எல்லா சராச்சரங்களையும் சரண பங்கஜேன அங்கிதம் சம்பவம். அந்த பெருமாளுடைய திருவடியினால திருவடி முத்திரையை போட்டேறாம், அதனால பெரிய சந்தோஷம் வந்துதான். அந்த சந்தோஷம் வந்துச்சுன்னா பெருமாள் வளர ஆரம்பிச்சிருவே. இப்ப இந்த தேவ பெருமாளுடைய திருக்கைகள்லாம் வளர ஆரம்பிக்கிறதுக்கு எந்த சந்தோஷம் காரணம் அப்படின்னு, ஒரு சந்தோஷம் பெரிய பிராட்டியார அணைச்சின்றதுனால வர சந்தோஷம்னு ஒரு சந்தோஷத்தை சொன்னார். இன்னொரு சந்தோஷத்தை சொல்லி சொல்றார். இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, கோபீனாம் அபிமதராத பந்தனேவான். கோபீனாம் அபிமத ராகபந்தனேவான். அந்த குறவை கூத்தாடணும்னுட்டு அந்த கோபிகள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. வாழ்ந்து ரொம்பவும் அபிமதமாக இருந்துன்னு இருக்கிற ராசபந்தனம், ராசபந்தன்னா கைக்கொத்துக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஒத்தக்கையே ஒத்தற்கு ஒத்துண்டு கட்டாமலை சுத்துறதுன்னு அந்த காலத்துல இப்படியே ஒரு ரவுண்டா சுத்திண்டு வர்றது இருக்கு, அதுதான் குறவை கொத்துன்றது. அதுக்காகவே காத்துருக்கலாம் வள்ளம். சதகிரகஸ்தகிரகணாத்தினாம் சதவியதோ தட்சிணதச்சதிஷ்டன்னே பபார வித்யுத்ய வித்யுத்யவதான பாஜாம் வாத்தியாக துஷாம் வாரிமோச்சாம் அபிக்ஷாம். அண்ணன் இந்த கோபிகள் நடுவில் தோன்னிட்டு, தாசாம் ஆவிரபூச்சோதி மயமான முகாம்புஜ ஈசாம்பர தரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதான்னு, இதே சாட்சான் மன்மதனாக மன்மதனுக்கும் மன்மதனாக அந்த அந்த கண்ணன் அப்படியே அந்த கோபிகள் நடுவில் தோன்னிட்டு, தோன்றின உடனே எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்துல கைய நேற்றாலாம். எத்தனை பேரு இத்தனை இருக்கா? 500,000 பேர் இருக்கா? அத்தனை பேரும் சேர்ந்து கைய நேற்றாலும், என் கைய கொத்துக்கோ, என் கைய கொத்துக்கோ, என் கைய கொத்துக்கோன்னு கைய நேற்றாலும். அந்த கைய கோத்துக்கிறதுலயும் ஒரு கைய நீட்டு இன்னொரு கைய பக்கத்துல இருக்கவள கோத்துக்கலாம் இல்லையா? அப்படி பண்ணலாமோ இல்லையா? பண்ணல. ரெண்டு கையும் நேற்றாலும் இத்தனை, ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கையும் நீட்டத்தை பார்த்த உடனே அவளுடைய ரெண்டு கையிலையும் தன் கைகளை கோத்துக்கணும்னு அவருக்கு ஆசை. இப்ப இத்தனை பேருக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அது அவரால் பண்ண முடியும். அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். இந்த சந்தோஷம் வந்ததுனால 500,000 பேருடைய ரெண்டு ரெண்டு கைகளையும், பிரத்யேகமாக இருந்திருக்கிற ரெண்டு ரெண்டு கைகளையும் தன்னுடைய ரெண்டு கைகளாயில் பற்றி கொண்டார் அப்படின்னா, அத்தனை ரூபத்தை பெருமாள் எடுத்துட்டேராம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றாரு. என்ன பண்றாளாம் அமர்த்துகிறோம் அப்படின்னா, இந்த வலது கையும் காமிக்கிறான், இடது கையும் காமிக்கிறான், ரெண்டு கையும் கோத்துக்கணும்னா, வலது பக்கத்துலயும் கண்ணன் நிறுக்கிறான், இடது பக்கத்துலயும் கண்ணன் நிறுக்கிறான், தன்னுடைய வலது கையாலையும் கோத்துக்கிறேராம், இடது கையாலையும் கோத்துக்கிறேரா அவளுடைய கைகளை. இப்போ இப்படி ரெண்டு கைகளாலையும் அவளுடைய ரெண்டு பக்கத்திலையும் இருந்துட்டு கோத்துண்டு இருந்துருக்கேரான். வித்யுத்யவதானபாஜம் வாத்யாஜுஷம் வாரிமுஜாம் அபிக்ஷாம். பெருமாள் நிலநகிச்சாமனாக இருந்திருக்கு. மழை கொத்த போகுது. அந்த சமயத்தில் அப்படியே மேகங்கள்லாம் கருத்த மேகமாக இருந்தது. அந்த கருமேகங்கள் நடுவில் ஒரு மின்னல் கீட்டு அப்படி போச்சுனாக்கா, அந்த மேகத்தை ரெண்டு பாதியா பிரிஞ்சிடும். இந்த பக்கம் ஒரு மேகம், அந்த பக்கம் ஒரு மேகம் மாதிரி ஆயிடுறதான். அதே மாதிரி எல்லா இடத்துலயும் கண்ணன் இருக்கு, நடுவில் நடுவில் அந்த கோபிகள்லாம் இருந்திருக்கலாம் மின்னல் மாதிரி. அந்த கண்ணனாகிற மேகத்துக்கு அங்கங்க ஒரு இடைவெளி, மின்னல்னால இடைவெளி வந்த மாதிரி இடைவெளியோட இருந்துருக்கான். அப்போ மண்டலம்னாங்க ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சர்க்கிள்னா, 500,000 பேர் இருக்கா, அவள் நடுவில்
ஒவ்வொருத்தருடைய நடுவுலயும் ஒரு கட்டம், ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவில், ரெண்டு ரெண்டு பேருக்கு நடுவில் நடுவில் ரெண்டு கட்டம்ல இருந்திருக்க. இப்ப எத்தனை பேர் இருக்கான்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 7 லட்சம் பேரா இல்ல 10 லட்சம் பேரா எத்தனை பேரான்றத நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அப்படி பெருமாள் வந்து இத்த நடுவுல இருக்கு. மண்டலராக நிறுத்தே, இந்த மண்டலா கரமாக இருந்திருக்கிற ஒரு ராசு குறவை கூத்து, அந்த கூத்துல தாசாம் மத்தியே சித்தகா மண்டலரா சேர்ந்தார். அவன் நடுவுலையும் இருக்க, அவன் கையிலையும் பிடிச்சிருக்கு, அவன் நடுவுலையும் இருந்திருக்கு. கரத்வய ஸ்பர்ஷரசேன காந்தாம் பிரத்யேகமானம் நலந்த, அந்த ரெண்டு கைகளுக்கு நடுவுல ரெண்டு கைகளாலேயும் அண்ணனையே பற்றி கொண்டு இருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னு சொல்லி சொன்னார். அப்ப எல்லோருடைய கையும் தான் ஒத்தனே பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அது கண்ணனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டதான். காந்தா பிரத்யேகமான ஒவ்வொருத்தரையும் சந்தோஷிப்பித்து இவர் சந்தோஷம் அடைந்தார். அதான் எங்க சுவாரஸ்யமான விஷயம். அவளுக்கெல்லாம் ரெண்டு கையால தான் அவளை பிடிச்சுண்டு, அவளை எத்தனை கையால இவரை பிடிச்சுண்டு, அத்தனை பேரையும் இவர் பிடிச்சுட்டு இருக்காருன்னா இவருக்கு எத்தனை கை இருக்கணும். அப்பேற்பட்டதுனால கோபி நாம் அபிமதராக பந்தமேவா, இந்த கோபிகளுக்கெல்லாம் ரொம்ப அபிமத்தமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ராசக்கிரீடையில தான் அண்ணனை பரிபூர்ணமா ஒரே சமயத்துல எல்லாரும் அனுபவிக்கிறான். அத பரிபூர்ண பிரம்மானுபவமே அவளுக்கு வந்துருக்குன்னு சொன்னான். மித்யாபுஜங்கேன பரிபிரமந்தோ விபரீத விருத்யா பிரகாந்தரஹாம் புவம் அப்யஜானன் கிரஹீத ஹஸ்தத்விதயா சலீலம். எல்லாம் என்ன பண்றா, ரெண்டு கையும் கோத்துட்டு இருக்கா, ரெண்டு கையிலையும் கர்ணம் தான் இருந்திருக்கா. ஆனா ரெண்டு கையிலையும் எதிரியே நின்றமானாக்கா இது கூட ஒரு கட்டாமால சுத்துறது. ரெண்டு கையும் இப்படி கிராஸ்ல குச்சுண்டு அப்படியே சுத்தி சுத்தி குச்சி 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 சுத்தி வருதுன்றது இது ஒரு பிரகாரம். இது அப்படி இருந்தா ஒத்தியோட தான் அந்த அனுபவம் ஏற்படும், ஒரு ஆட்சியோட தான் ஏற்படும். அப்படி இல்லை, ஒரே சமயத்தில் 5 லட்சம் பேருடையும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்படணும்னாக்க எல்லாருமும் சேர்ந்துட்டு எல்லா கையும் சுத்தின்னு அந்த சர்க்கிள் இருக்க அப்படியே சுத்தி 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 வரலாம். கிரஹீத ஹஸ்தத்விதயா சலீலம் மித்யாபுஜங்கேன மிருகீதிருஷத்தாஹ. அவர் மித்யாபுஜங்க, மித்யாபுஜங்கன்னா புஜங்க சப்தத்துக்கு விட்டன்னு அர்த்தம், அதாவது பெண்களையே நினைச்சிட்டு சுத்துறவன்னு அர்த்தம். மிச்சா பூஜைகள் லோகத்தில் இருக்கவெல்லாம் நினைச்சுக்கலாம் கண்ணன் வந்து ஒரு லோலு பண்ணு நினைச்சுப்பா, ஆனால் அப்படி இல்லை, பொய்யான ஒரு விஷயம். ஆனால் புஜங்க வேஷத்தை போட்டு இருக்கிறவர் அவர் கிரகீதயா சாஹா மிருகீதா, மான் போன்ற கண்களை உடைய அவ மொத்த பேரும் மிருகீதா, அவ மொத்த பேரும் அப்படியே சுத்தி சுத்தி வரலாம். இது கண்ணன் தான் நித்யாபூதனாக இருந்திருக்கே, நித்யா புஜங்கனாக இருக்கின்றது மாத்திரம் இல்ல, பரிபிரமந்தியோ விபரீத விருத்யா பிரகாந்தராசாம் புவம் அப்யஜானன். இவா சுத்தின்னு இருக்கிறது போக அவளுக்கு என்ன தோன்றதா, பூமியே சுத்துற மாதிரி தோன்றதா. அவன் சுத்தின்னு வந்தா பூமியே சுத்துற மாதிரி தானே தோணும். அதுவும் எதிர், அதாவது இவ எந்த டைரக்ஷன்ல சுத்துறாளோ அந்த டைரக்ஷன்ல இல்லாத எதிர் டைரக்ஷன்ல சுத்துற மாதிரி இருந்திருக்கான். இப்படி எல்லாம் பண்றதுனால அவ விஷயத்துல பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுத்தான். கோபீன அபிமதராத பந்தனேவா, அந்த கோபிகளுக்கெல்லாம் ரொம்ப அபிமத்தமாக இருந்திருக்கிற ராசபந்தனம் இருக்க அதுல அவளோட குறவையர்களோட கை கோத்துன்றதுனால உனக்கு பெரிய சந்தோஷம் வந்ததா என்று ரெண்டாவது கேள்வி. மூணாவது, நவநீத மோஷம்,
அந்த வெண்ணையை திருடுறதுன்றது ஒரு தோஷம். அந்த தோஷத்தினால யசோதா பிராட்டி ஒன்னு கட்டி போடுற. இந்த கட்டி போடச்சு அவளுடைய கட்டுப்பட்டுனால உன்னுடைய கைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுதான். இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம் வந்து நமக்கு பார்க்கலாம். அது கைகளுக்கு என்ன சந்தோஷம், இந்த ரெண்டு இடத்துல சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதாவது பெரிய பிராட்டியார அணைத்துக் கொள்றதுனால கைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. இந்த ராசக்கிரீடையில வரச்சு இத்தனையாரோட இவாளோட இருந்துட்டு இருக்கச்சே, அத்தனை பேருடைய கைகளை கோத்துறதுனால இவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால கைகள்லாம் நீண்டு போறதுன்னு, ஏன்னா கைகளுக்கும் கைகளுக்கும் சம்பந்தம் இருந்துட்டு இருக்கிறதுனால. இப்ப யசோதா பிராட்டி கயிறால கட்டி போடுறா. யசோதா பிராட்டி கயிறால கட்டி போடுச்சு, அந்த கட்டுண்ணும் போது இவருக்கு எப்படி சந்தோஷம்? எல்லாரும் கட்டுப்பட்டு இருந்தாள்னாக்கா அந்த கட்டுப்பட்டு கச்சு அவளுடைய ஜெயிலுக்கு போனா அவளுக்கு துக்கம்தான் வருமே தவிர சந்தோஷம்ன்றது வரவே வராது. இவர் யசோதா பிராட்டியினால கட்டு, அதாவது கட்டு போடுறதுனால அவளுடைய கட்டுண்ணுவதுனால இவருக்கு சந்தோஷம் வருதுன்னு சொல்லி சொல்ற. இது சந்தோஷம் எப்படி வரும்ன்றதுதான் ஒரு பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன சந்தோஷம்னு கேட்டா, தன்னுடைய பக்தாளுக்கு தன்னையே எப்பவும் நினைச்சிருக்கவாளுக்கு தாங்கள் இயலாதவர்களாக ஆயிட்டோம்னு ஒரு சமயத்துல நினைச்சிட்டாள்னாக்கா, அந்த சமயத்துல இல்ல அவளால முடிஞ்சு அவளே அந்த காரியத்தை சாதிச்சுட்டாள்ன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னாக்கா அவளுக்கு பெரிய சந்தோஷம் வருமா. அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுனால பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் வருமா. இதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். தன்னை அண்டினவர்களுக்கு என்ன சந்தோஷமோ, எது சந்தோஷத்தை அளிக்க வல்லதோ அதுதான் தனக்கு சந்தோஷம் அளிக்க வல்லது. இப்ப யசோதா பிராட்டிக்கு சந்தோஷம், ஏன்னா அதுவும் துக்கத்தை பார்த்துட்டு சந்தோஷம் வர்றது பெரிய விஷயம். அத கண்ணனை வந்து நவநீதத்தை திருடிட்டேர்னு கண்ணனை கட்டணும்னுட்டு போற யசோதா பிராட்டி, எத்தனை இருந்துட்டு இருக்கோ எத்தனை கயிறு இருக்கோ அத்தனை கயிறுகளையும் கொண்டு கட்டி பாக்குறா. ஒரு கயிறுனாலையும் கட்டி எல்லாம் எத்தனை கயிறை முடிஞ்சு 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 கட்டினா கூட கடைசியில ஒரு ஜான் பரத்துல தான் இருக்கு. கண்ணனை முழுசா கட்ட முடியாதவளாக தான் இருக்குன்னு இருக்கேன். அநீதம் அக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாச்சிலம் சம்ஹிதம் அப்யபூர்ணம் அநீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் வாங்குற ஆத்துல இருக்கிற எத்தனை கயிர்கள் இருக்கோ அத்தனை கயிர்களும் அதுல ஒவ்வொன்றுத்துக்கு கிராமங்கள்ல பார்த்தோம்னாக்கா கயிர்கள்ல வித்தியாசம் இருக்கும். மாடு கட்டுற கயர், கன்றுகளை கட்டுறதுக்கோசரம் தனியா இருக்கிற கயர், பால் கறக்கச்சு அந்த சில சமயம் மாடு ஏட்டி உதச்சிரும் அதுக்கு அணக்கயறுன்னு பேரு, அந்த காலை கட்டுறதுக்கோசரம் இருக்கிற கயர், தலைக்கு அலங்காரமா இருக்கக்கூடிய ஒரு கயர் அதுக்கு தலை கயறுன்னு பேரு, கழுத்துல கட்டுற கயறுன்றது ஒரு கயர் தனியா இருந்துட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் பிணக்கயர்னு ஒன்று, ரெண்டு மூணு மாட்டை சேர்த்து சேர்த்து அதுக்கு சேர்த்து கட்டுறதுக்கு ஒரு கயர் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பிரத்யேகமாக ஒரு தனித்தனி கயர்கள்லாம் இருக்கும். அதுல இவங்க பாக்குறாங்களாம் ஏதோ ஒரு குட்டி கயிறு ஒரு அணக்கயர் பக்கத்துல, ஏன்னா இவ்வாத்துல இருக்கக்கூடியது மாடுக்கு என்ன எந்த எதுக்கு யாரு என்ன உபயோகப்படுத்துவோ அந்த கயிறு தானே இருக்கும். அந்த மாதிரி கயிறு எடுத்துட்டு ஒரு கயிறு கொண்டு வந்து கட்டி பாக்குறா போறல. சரி அத்தது பாக்குறா, அந்த கண்ணுக்குட்டி கயிறு கொண்டு வந்து அணக்கயிறு கட்டி பாக்குறா முடியல. கண்ணெல்லாம் கட்டுற கயிறு கொண்டு வந்து பாக்குறா அப்பவும் போறல. மாடு கட்டுற கயிறை கொண்டு வந்து பாக்குறா அதுவும் போறல. மேய்ச்சலுக்காக கட்டுற கயிறை கொண்டு வந்து கட்டி பாக்குறா அப்பவும் போறலையா. எல்லாம் பண்ணாலும் ஒரு ஒரு ஜான் 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 பரவாவே இருந்துட்டு இருக்கான். இதனால ஒரு ஏற்பட்ட ஒரு கேதம் வந்துருச்சு. அநீதமக்ரே நிஜபந்தனார்த்தம் தாமாகிலம் சம்ஹிதமப்யபூர்ணம், மொத்தம் கண்ணு வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கட்டினா கூட இவர் பூர்ணமாக இல்லை முழுசா கட்ட முடியல. நிரீட்ச நிர்விண்ண தியோஜனன்யாம்
சங்கோச்ச சக்தியா சபபூவ பந்தியா. பெருமூச்சு வாங்கறதான் யசோதைக்கு. அவளுக்கு தன்னுடைய இயலாமைய பார்த்து மனசுக்கு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். ஐயோ இந்த பையனை கட்ட முடியலன்னுட்டு இத பார்த்த உடனே கண்ணனுக்கு கஷ்டமாயிடுறான். அப்படியே குறுகின்றேறான். தன்னினும் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன்னு சொல்லி, அப்போ நான் கட்டிட்டேன் கட்டிட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷமா கையை தட்டி குதிச்சாலும், அந்த அம்மாவுக்கு வர சந்தோஷத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருத்தான். அதனால ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அனுமார் மாதிரி கயிறு கட்டினாக்கா அந்த கட்டை உதறிண்டு இவர் போல. அவர் சக்தராக இருந்தா கூட என்ன, அது எதிரிகள் கட்டின கயிறு ஆகியல்ல ஹனுமார் அது மொத்தத்தையும் கயிறுகள்லாம் அறுத்தண்டு மேலே போய் நின்றவர். ஆனா இது எதிரிகள் கட்டின கயிறு இல்லை, இது இது தன்னை ஆசிரித்தவளாக இருந்துருக்கிற தன்னையே நினைச்சுன்னு இருக்கிற யசோதா பிராட்டி கட்டின கயிறா இருக்கிறதுனால அவர் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயனாக எழுந்துள்ளிருக்கார். அந்த தேவ பெருமாள் தானே கண்ணன், வேற யார் அண்ணா? அந்த தேவ பெருமாள். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டுதான். இந்த சந்தோஷத்தினால அவருடைய திருக்கரங்கள்லாம் நீண்டுதான்றது தெரியல. இப்போ இந்த தேவ பெருமாளுடைய திருக்கரங்கள்லாம் நீண்டதற்கு மூணு காரணங்கள் சொல்ற. அந்த மூணு காரணங்கள்ல பெரிய பிராட்டியினுடைய அணைப்பினால ஏற்பட்ட சந்தோஷமா, அந்த ராசபந்தத்துல போது ராசக்கிரீடையும் போது இத்தனை கோபியர்களோட கைய கோத்துண்டு அந்த குறவை கூத்துனால வந்த சந்தோஷமா, இல்ல யசோதா பிராட்டி தன்னை கட்டச்சு வெண்ண திருடினான்ற ஒரு குற்றத்துக்காக தன்னை கட்டச்சு தான் கட்டுண்டதுனால வர சந்தோஷமா, எந்த சந்தோஷம் அந்த தேவ பெருமாளுடைய திருக்கைகள்லாம் நீளமாக இருந்ததுக்கு காரணமாக இருந்தது என்பதை அவரே தான் சொல்லணும், நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் ஆகையால இது நம்ம அது இது கொஸ்டினாவே முடிச்சு விடுது. சமாதானம் பதில் வரல இவருக்கு கேள்வி. அஸ்லேஷே வரத புஜாஸ்தவேந்தி ராஜா கோபீனாம் அபிமத ராச பந்தனேவா பந்தேவா முதமதிகம் யசோதயாஹோ சம்பிராப்தாஹ நமக்கு ஒரு ஆசையா இருக்கு. நாம்பளும் நாம மொத்த பேரும் அந்த தேவ பெருமாளாலே கட்டுண்டவர்களாக தான் இருந்துட்டு இருக்கோம். அவருடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சு சேவிச்சு அவரே போன்னு நினைச்சுட்டு இருக்கிறவராக தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த கட்டுக்குள்ள நாமளும் இருந்துட்டுமானாக்கா நமக்கும் சந்தோஷமா இருக்கும். நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவ பெருமாள் எப்பவும் ஏற்படுத்தணும்ன்றத பிரார்த்திச்சென்றே இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.